நம்ம வீட்டு சீரியல்ல அடுத்து பார்க்க போற சீரியல் கல்யாண பரிசு. இந்த வீடியோவை பார்க்க கீழ இருக்க லிங்க் கிளிக் பண்ணி மறக்காம பாருங்க. ஹனிமூன் போறது இருக்கட்டும், அதுக்கு முன்னாடி ஃபேமிலி ட்ரிப்பா நாம எங்கயாவது போலாமேனு. அம்மா தாயே, அந்த ஆண்டவன் உன்ன மட்டும் ஏன்டா இப்படி எல்லாம் படைச்சிருக்கானோ எனக்கு ஒண்ணுமே புரியல. இங்க பாரு, உன்கிட்ட ஏன்டா கருத்து கேட்டானோ நினைக்கிற அளவுக்கு என்ன ஆகிடாத. முதல்ல அசோக கூட்டிட்டு சிம்லா கிளம்புற வழியா பாரு. ஆ கௌதம், இவங்க ரெண்டு பேரும் சிம்லா போறாங்களா? இப்ப அதுதானே பேசிட்டு இருக்கோம். என்ன நேரக்கு ஏதாவது மாத்தி சொல்லிட்டேன்? என்ன இல்ல, நான் அதுக்காக கேக்கல. அவங்க ரெண்டு பேரும் சிம்லா போறாங்கல்ல, நாம ரெண்டு பேரும் கூட போலால? ஏய் மொர மொண்ட, கல்யாணம் ஆனவங்க மட்டும்தான் ஹனிமூனுக்கு எல்லாம் போவாங்க, புரியுதா? எனக்கு இப்ப கல்யாணம் ஆகும், உங்களுக்கு இப்ப கல்யாணம் ஆகும். கௌதம், உனக்கு இதெல்லாம் வேணும்டா. ஆமா, நல்லா வேணும். போதும், என் பிள்ளைய நீ ரொம்ப ஓட்டாத. அசோக், நீ வித்யாவை கூட்டிக்கிட்டு கண்டிப்பா சிம்லாவுக்கு போயிட்டு வர. ஃபேமிலி ட்ரிப் எல்லாம் இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு வச்சுக்கலாம், சரியா? சித்தி, நான் ரெடியா தான் இருக்கேன். இவதான் வேண்டாம்னு சொல்றான். இல்ல அசோக், நான் அப்படி சொல்லல. அம்மா நிறுத்துங்க, நீங்க ரெண்டு பேரும் கிளம்புறீங்க, அவ்வளவுதான். இப்ப என்ன, நாங்க சிம்லாக்கு ஹனிமூன் போகணும், அவ்வளவுதானே? நாங்க போறோம், வேணும். சிம்லாக்கா போறீங்க? உங்களை போக விட மாட்டேன் வித்யா. செத்தாலும் நான் அசோக் கூட உன்னை தனியா விட மாட்டேன் டி. பார்த்துடுறேன் நீங்க எப்படி போறீங்கன்னு. ஹலோ, ஏதாவது பிரச்சனையா? இல்ல, போர் நடந்து முடிஞ்ச மாதிரி மயான அமைதியா இருக்கு. மாப்ள, எங்கடா போயிட்டு வர? கேக்குற பாரு, கேணத்தனமா கேள்வி. எனக்கு 1008 வேலை இருக்கா, 1008 இடத்துக்கு போயிட்டு வருவேன். அதான பார்த்தேன், எங்கேயாவது வேலை வெட்டி போயிருந்தோம்னா அதை பத்தி தெரியும். நீ தான் தண்டச்சோரா வீட்லயே உட்காந்து சாப்பிட்டு இருக்கிய. இதுல உன் தங்காச்சி வேற சப்போர்ட். நல்ல குடும்பம் கல்யாணே. வாங்க வாங்க வாங்க, வீட்டுக்கு வர வழி உங்களுக்கு இப்பதான் தெரிஞ்சதா? அட நீ வேற கல்யாணி, இன்னைக்கு ஃபுல்லா செம்ம அலைச்சல். நான் ரெண்டு மூணு வேலையை தான் வெளியே போயிருந்தேன், ஆனா எல்லாமே இழுத்துருச்சு. பேப்பர்ல சந்திராசிரமம் போட்டிருக்கானான்னு பாக்கணும். நல்லா வச்சு செஞ்சிருச்சு. சும்மா நடிக்காதீங்க. ஆஹா, சிக்கிட்டேன் மாப்ள. இப்ப எங்க போயிட்டு வரீங்க, அத முதல்ல சொல்லுங்க. ஆக்சுவலா காலையில உன்னை தேடி தான் கிளம்புனேன், நீ ஆபீஸ்க்கு வரலன்னாங்க. சரி, நீ உங்க அம்மா வீட்டுக்கு போயிருப்பேன்னு சொல்லி நான் அங்க போய் கேட்டா நீ அங்கேயும் வரலன்ட்டாங்க. அது சரி, நீ எங்க தான் போன? நான் எங்க போனங்கிறது இப்ப தேவையில்லாத விஷயம். நான் கேட்ட கேள்விக்கு முதல்ல பதில் சொல்லுங்க. அதான் சொல்லிட்டேனே, உங்க ஆபீஸ்க்கு போனேன், அப்புறம் உங்க அம்மா வீட்டுக்கு போனேன். கிவர், நீ எங்க போறன்னு சொல்லிட்டும் போல. சரின்னு உனக்கு போன் போட்டா அதுவும் போக மாட்டேங்குது. சரி, போனவ எப்படியாவது வீட்டுக்கு வந்துருவேன்னு சொல்லிட்டு நானும் என் வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். எப்படிங்க இப்படி உங்களால வாய் கூசமா போய் சொல்ல முடியுது? வித்யாவோட நீங்க பைக்ல போல
ஹே, ஆமா, நான் உங்க அம்மா வீட்டுக்கு போயிருந்தப்போ வித்யா அங்கதான் இருந்தாங்க. போற வழியில என்ன டிராப் பண்ணிட்டு போக முடியுமான்னு கேட்டாங்க. டிராப் பண்ண, ஆமா, நீ என்ன பாத்தியா? அப்ப கூப்பிட்டுலாம்ல? என்ன கொலை வெறி ஆக்காதீங்க சொல்லிட்டேன். அவளை என்னங்க நீங்க கூட்டிட்டு போறது? ஏன் அவளுக்கு ஆட்டோ பிடிச்சு போக தெரியாதா? இல்ல நடந்துதான் போக தெரியாதா? உங்க அக்கா உதவின்னு கேட்டிருக்கா, என் புள்ள செஞ்சிருக்கா, இதுல என்ன தப்பு இருக்கு? அத சுமாருங்க, தேவையில்லாம இந்த விஷயத்துல தலையிடாதீங்க. ஏங்க திரும்ப திரும்ப என்ன சொல்ல வைக்காதீங்க. எப்ப பாரு இந்த வித்யாவோட சுத்துறது எனக்கு சுத்தமா பிடிக்கல. அட என்னமா நீயே மாப்ள இன்னைக்கியா புதுசா உங்க அக்காவை பைக்ல கூட்டி போறாரு, அது எப்போ நடக்கிறதானமா? எனக்கே இந்த விஷயம் தெரிஞ்சு கேட்டப்ப என் தங்கச்சியே பெருசு பண்ணாத போது நீ எதுக்கு இத பிரச்சனையாக்குற? ஆமா, நான் அப்படிதான், எனக்கு பிடிக்கலடா பிடிக்கலன்னு தான் சொல்லுவேன். எங்க அக்காவா இருந்தானே வேற யாரா இருந்தா என்ன? தாலி கட்டின பொண்டாட்டி நான் என்ன கேக்குறேன், நான் என்ன ஆசைப்படுறேன்னு அத கேட்டு அத நிறைவேற்ற இவரால முடியல. ஆனா எங்க அக்கா ஏதாச்சும் சொல்லிட்டானா உடனே விழுந்தடிச்சு ஓடி போய் செய்வாராம். நீ பேசுறது உனக்கே நியாயமா இருக்கா? நீ அப்படி என்ன கேட்ட அவன் செய்யாம இருந்திருக்கான்? அது உங்க புள்ளகிட்ட கேளுங்களே. அம்மா, நேத்து நைட் அவ சினிமாக்கு போலான்னு சொன்னா, சரி ஆபீஸ் வாசல்லயே பிக்கப் பண்ணிக்கிறேன்னு சொல்லியிருந்தேன். அந்த நேரம் பார்த்து ஒரு வேலை வந்துருச்சு. வேற எந்த வேலையும் இவருக்கு புதுசா வந்துடல. அத்த அவதான் எங்க அக்கா தான் போன் பண்ணி இவரை கூப்பிட்டுருக்கா. அவங்க அத்தைக்கு ஹாஸ்பிட்டல்ல நினைவு திரும்பிச்சான், அதனால இவருக்கு ஏன் நினைப்பு போயிடுச்சான். அவங்க அத்தைக்கு நினைவு திரும்பிச்சுன்னா வீட்டுக்கு கூட்டிட்டு போக வேண்டியதானே? அதை விட்டுட்டு இவர் எதுக்கு போன் பண்ணி கூப்பிடணும்? ஏமா, அத நீ உங்க அக்கா கிட்ட தானமா கேக்கணும். கேப்பங்க, கண்டிப்பா கேப்பேன், இதுல நான் கேட்காம இருக்க மாட்டேன். ஆனா என் தரப்புல எல்லாம் கரெக்டா இருந்துச்சுன்னா வெளியால பத்தி கவலை பண்ண வேண்டிய அவசியம் எனக்கு இல்லவே இல்ல. உங்க அக்கா உனக்கு வெளியால போயிட்டாளா? நான் அப்படிதான் நினைக்கிறேன். எனக்கு என் புருஷன் தான் முக்கியம். என் புருஷனுக்கு அப்புறம் தான் எங்க அக்கா அம்மா அப்பா எல்லாருமே. அப்படி நினைச்சுதான் நான் இந்த வீட்டுல கால் எடுத்து வச்சேன். எனக்கு இருக்கிற அதே உணர்வு இவருக்கு இருந்திருந்ததுனா என்ன இப்படி எல்லாம் வெறுப்பேத்தி பாத்துக்க மாட்டாரு. ஐயோ பிடிக்கல்யாணி, இப்ப என்ன நடந்து போச்சு? என்ன இப்பவா பண்றதெல்லாம் பண்ணிட்டு நீங்க எப்படி? ஐயோ பிளீஸ்மா, வெரி வெரி சாரிமா, புரிஞ்சுக்க. இப்ப என்ன, நான் உன் கூடவே இருக்கணும், உன்னை புரிஞ்சுக்கணும், உனக்காகவே வாழணும், அவ்வளவுதானே? இப்ப இந்த வெற்றி இந்த இடத்துல ப்ராமிஸ் பண்றான். நாளையில இருந்து இந்த உலகமே பேசுற மாதிரி, என்னை விட ஒரு பொண்டாட்டி தாசன் இந்த உலகத்திலே கிடையாதுன்னு ஊரே சொல்ற மாதிரி இந்த வெற்றி நடந்து காட்டுறேன். அப்படி இல்லைன்னா என் பேரை கூட கல்யாணி தாசன் மாத்திக்கிறேன், போதுமா? மாட்டிக்கிட்ட. சரிங்க சரிங்க. அப்ப நீ சிரிக்கல, இங்க கொஞ்சம் க்ரௌட் அதிகமா இருக்கு, நாம உள்ள போய் பேசிக்கலாம். வா வா செல்லம். விசாலம், என்னமா நடந்துகிட்டு இருக்கு இந்த வீட்டுல? என்னென்னமோ கூத்து நடக்குது இந்த வீட்டுல. இன்னைய பொழுதுக்கு இது, நாளைக்கு என்ன நடக்க போகுதோ அது அந்த ஆண்டவனுக்கு தான் வெளிச்சம். என் சோர்ல மண்ண விழாம இருக்க சொல்லா. என்ன செய்யணும் சொல்லுங்க. என்னது, மறுபடியும் கடத்தணுமா? வேற வழியே இல்ல அங்கிள். இன்னைக்கு அவங்க ரெண்டு பேரையும் ஃப்ரீயா விட்டா நாளைக்கு அவங்க சிம்லாக்கு பறந்துடுவாங்க. அவங்க ஹனிமூன் போறதை தடுக்கிறதுக்கு எனக்கு இத தவிர வேற எந்த வழியும் இல்ல. அது இல்லம்மா, நான் என்ன சொல்ல வரேன்னா, ப்ளீஸ் அங்கிள், தயவு செஞ்சு எந்த கருத்தும் சொல்லாதீங்க. நான் பல விதமா யோசிச்சு பார்த்துட்டேன், இது தவிர வேற வழியே இல்ல. இவங்க அடிக்கிற கூத்த என்னால பார்க்கவே சகிக்கல அங்கிள். நான் இருக்க வேண்டிய இடத்துல அந்த வித்யா இருக்கா, நான் வாழ வேண்டிய வாழ்க்கைய அவ வாழ்ந்துட்டு இருக்கா. ஒவ்வொரு நிமிஷமும் எனக்கு அடி வயிறு அப்படி பத்துக்கிட்டு எரியுது அங்கிள்.
சனிய செத்து தொலைக்க மாட்டேங்குது. வளர்த்தப்படாதீங்கம்மா, அதான் மருந்து கொடுத்துருக்கோம்ல, கண்டிப்பா அவ செத்துருவாமா. அவ எப்ப சாகிறது? இதுக்குள்ள என்னென்னமோ நடந்துரும் போல இருக்கே. என்னால இதெல்லாம் சகிச்சிட்டு இருக்க முடியாது. நீங்க என்ன பண்ணுவீங்களோ ஏது பண்ணுவீங்களோன்னு எனக்கு தெரியாது. அசோக், இன்னைக்கு கடத்தியே ஆகணும். திடீர்னு இன்னைக்கே கடத்தணும்னா எப்படிமா? அங்கிள், நான் உங்களுக்கு ஒரு ஐடியா சொல்றேன். இன்னைக்கு வெள்ளிக்கிழமை, அவங்க ரெண்டு பேரும் சாமி கும்பிடுறதுக்கு கட்டாயம் கோயிலுக்கு வருவாங்க. அந்த டயத்தை யூஸ் பண்ணிக்கிட்டு அவரை தூக்கிடுங்க. எந்த கோயில்மா? அந்த தெரு முனையில இருக்கிற கோயில் தான். அவங்க எப்பவும் அந்த கோயிலுக்கு தான் போவாங்க. நாளைக்கு ஊருக்கு போறதுனால அதுக்கு முன்ன அந்த கோயிலுக்கு போய் அர்ச்சனை பண்ணிட்டு வாங்கன்னு அசோக்கோட அம்மா சொல்லிட்டு இருந்தத நான் கேட்டேன். எப்படியும் அவங்க இன்னைக்கு கோயிலுக்கு வருவாங்க. இந்த சந்தர்ப்பத்தை மிஸ் பண்ணீங்கன்னா வேற சான்ஸே நமக்கு கிடையாது. ஒருவேளை வேற ஏதாவது கோயிலுக்கு போறாங்கன்னா நான் உங்களுக்கு போன் பண்ணி அப்டேட் பண்றேன். எல்லாத்துக்கும் ரெடியா இருங்க. சரிமா, நீங்க டென்ஷன் ஆகாதீங்க, ரிலாக்ஸ்டா இருங்க. நான் இன்னைக்கு எப்படியும் அவனை தூக்கிறேன். முதல்ல அவங்க டூர் பிளானை எப்படியாவது கெடுத்து ஆகணும். அதுதான் வெரி இம்பார்ட்டன்ட். சொல்லிட்டீங்கல்ல, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். கவலை விடுங்க, ரிலாக்ஸ்டா இருங்க. தாயே, எல்லாம் நீதாமா. ஓம் சக்தி பராசக்தி. தனந்தரும் கலிதரும் விஜயாலும் தலைவரியா மனந்தரும் தெய்வ வடிவந்தரும் எஞ்சில் எஞ்சலெல்லாம் இடந்தரும் அண்ணனெல்லாம் தரும் அன்பரும் வர்க்கு. ஐயரே, இஃப் யூ டோன்ட் மைண்ட், சேஞ்ச் கொண்டு வரல, உங்ககிட்ட சேஞ்ச் இருக்குமா? 50-50 எடுத்துக்கலாம். ஆ, 50 இருக்கே. ஆ, சேஞ்ச் இல்ல, யூ டேக் 1 ரூபி, கிவ் 1 ரூபி, தட் இஸ் 50-50. இந்தாங்க. இதுக்கு தான் 50-50-ஆ? இதெல்லாம் பொருளாதார மந்தநிலை ரியாக்ஷன் சாமி. சோ அதான், டோன்ட் மிஸ்டேக் சாமி. அந்த 1 ரூபி தரேன் தரேன். ஆ, ஓகே. ஓ, இந்த பாருங்க, இன்னும் கொஞ்ச நேரத்துல அசோக்கும் வித்யாவும் இந்த கோயிலுக்கு தான் வரப்போறாங்க. அப்படி புயல் மாதிரி அழகா தூக்கிடணும். என்ன செஞ்சிடலாம்? சொல்றத கவனமா கேட்டுக்கங்க. ஓகேயா? ஓகே, டன், வாங்க. அவங்களே பாவண்டா, பார்க்காத கஷ்டம் பார்த்துட்டு இப்பதான் சந்தோஷமா வாழ ஆரம்பிச்சிருக்காங்க. இது உங்களுக்கு பொறுக்கலையாடா? ஒன்னும் சரியில்லை, மூலஸ்தானத்துல முறையிட வேண்டியதுதான். கிளம்புவோம். தம்பி, நீங்க அசோகா கௌதமா? வந்த உடனே ஏன் இவ்வளவு டவுட்? உட்காருங்க. இல்ல இல்ல தம்பி, இல்ல இல்ல தம்பி, பரவாயில்ல, சொல்லுங்க. நான் கௌதம் தான், என்ன விஷயங்கறத மட்டும் சொல்லுங்க. தம்பி, நான் அசோக் பார்க்கணும். வீட்டுல இருக்காரா, வெளியே போயிருக்காரா? அவன் இங்கதான் இருக்கான். சரி சொல்லு, என்ன மேட்டர் சொல்லு. அப்ப ஆபத்து இல்ல? என்னது ஆபத்து இல்லையா? என்ன சொல்ற நீ, ஒன்னும் புரியலையே. கோவில் போயிருந்தேன், அங்க சாமியும் அவங்க ஆளுங்களும் பேசுறத நான் காதல கேட்டேன். அப்படி எனக்கு தூக்கி வாரி போட்டுச்சு. சாமி இந்த மாதிரி ஒரு கிரிமினலான வேலையை பிளான் பண்றானாலே, இது நிச்சயமா ஸ்வேதாவோட வேலையா தான் இருக்கும். அட, என்ன தம்பி நீங்க,
விவரம் கட்டத்தனமா பேசிக்கிட்டு இதெல்லாம் யோசிச்சு கண்டுபிடிக்க வேண்டியதுங்க. அது மட்டும் இல்ல தம்பி, அந்த பொண்ணு சரியில்லைன்னு சொன்னா யார் கேக்குறாங்க? சாத்தான கூட்டு வந்து சாப்பாடு போட்டு வச்சுக்கிறது வித்யாமா. வணக்கமா, நீங்க எப்ப வந்தீங்க? இப்பதான். சரி கௌதம், நாங்க ரெண்டு பேரும் கோயிலுக்கு போயிட்டு வந்துடுறோம். என்ன ஏய் அசோக், உங்ககிட்ட ஒரு முக்கியமான மேட்டர் சொல்றதுக்காக தான் சுருளி வந்திருக்காரு. என்ன சுருளி, என்னாச்சு? சுருளி, ஒரு பெரிய பாமோட வந்திருக்கேன். பாமா? என்ன சொல்றீங்க சுருளி, எனக்கு ஒண்ணுமே புரியல. சுருளி, அவனுக்கு எல்லாத்தையும் விளக்கி சொல்லு. சொல்றேன். பை தி பை அசோக், உன்னோட ப்ரோக்ராம்ல ஒரு சின்ன சேஞ்ச். என்ன புரியல? சரி, இன்னைக்கு கோயிலுக்கு வித்யாவோட நீ போல. ஐ அம் சாரி அசோக், உன்னோட இடத்துல நான் போறேன். அது ஒண்ணு இல்ல வித்யா, ஸ்வேதா திருந்திட்டா? முன்ன மாதிரி இல்லன்னு ஆரம்பத்துல இருந்து நீ சொல்லிட்டு தான் இருக்க. அதெல்லாம் இல்ல, அவ ஏதோ பிளான் பண்ணிதா இந்த வீட்டுக்குள்ளேயே நுழைஞ்சிருக்கான்னு வெற்றி சொன்னதுக்கு அப்புறம் கூட அது உண்மையா இல்லையான்னு நீங்க ரெண்டு பேரும் டெஸ்ட் பண்ணி பார்த்துருக்கீங்க. அதான் உண்மை இல்லைன்னு தெரிஞ்சு போச்சு. நிஜமாலுமே எல்லாம் மறந்த மாதிரி தான் இருக்கு. அப்படின்னு நீ மட்டும் தானே சொல்ற? ஆனா அந்த சந்தேகம் எனக்கு இன்னும் தீரல. என்ன கோத்தம் சொல்றேன், எனக்கு ஒண்ணுமே புரியல. இதுல ஏதாவது ப்ராப்ளமா? ப்ராப்ளம் தான், ஆனா இதை நான் வந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டு சொல்லான் இருக்கேன். எனிவே, நீங்க வந்து கோயிலுக்கு போய் சாமி கும்பிடணும், அவ்வளவுதானே? என்ன, நீ நல்லா இருக்கணும் நான் வேண்டிக்க போறேன் அசோக், அவ்வளவுதானே? கொஞ்சம் தப்பா எடுத்துக்காம இந்த ஒரு தடவை மட்டும் கொஞ்சம் கோஆப்பரேட் பண்ணுங்க. கௌதம், நீங்க என்ன சொல்றீங்கன்னு நிஜமாலுமே எனக்கு புரியல. ஸ்வேதா நல்லாதான் இருக்கிறா கௌதம், அவ உண்மையிலே முன்ன மாதிரி எல்லாம் கிடையாது. ஆத்தா தெய்வமே, உன் அருள் வாக்க கொஞ்சம் தயவு செஞ்சு நிப்பாட்டு. நான் போய் அசோக்கோட ட்ரெஸ் போட்டுக்கிட்டு அசோக்கோட கெட்டப்ல நான் மாறிட்டு வரேன். அது வரைக்கும் நீங்க ரெண்டு பேரும் வெயிட் பண்ணுங்க. சுருளி தம்பி, எல்லாத்தையும் எடுத்து அப்படியே அக்கா அக்கா புட்டு வைங்க, நான் போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வரேன். முன்னாடி போங்க, நான் போய் எங்க முதலாளி கூட்டு வந்துடுறேன். அசோக் படுத்துக்கோ. சரி, நான் படுத்துக்கிறேன், நீங்க போயிட்டு வாங்க. ஐயா சாமி, தர்மம் பண்ணுங்கய்யா. ஐயா தர்மம் பண்ணுங்கய்யா. மா நீங்களாவது போடுங்கம்மா. ஐயா தர்மம் பண்ணுங்கய்யா. ஐயா ஐயா வாங்க. யார் பேர் பிரச்சனை? வித்யா, துலா ராசி, புனர்பூச நட்சத்திரம். கௌதம், அசோக். அசோக் அசோக் சிம்மராசி. சிம்மராசி பூர நட்சத்திரம். பூர நட்சத்திரம். ஓம் சக்தியே போக்கி, ஓம் உலகநாயகியே போக்கி.
ஏ சக்தி, ஓகே கூகுள், can you recognize this voice? அப்பா வாய்ஸையும் ஆப்ல தான் கேப்பியாப்பா. என் பாஷன்லயே டிராவல் பண்ணலாம்னு இருக்கேன்ப்பா. பாட்டு விடு, ட்ரெயிலர் விடு, ஃபர்ஸ்ட்ல கொடு, படத்தை மட்டும் விடாத. தோத்தாலும் ஜெயிச்சாலும் மீசே முறுக்கு. அப்பா அப்பா வாங்கி கொடுத்த டியோ பைக்கை விற்க போறியலா? இப்ப அதுக்கு ஒரு புது வெர்ஷன் இருக்கு. உள்ள இல்லப்பா, உள்ளிங்கோன்னு சொல்லு.